on Wonder Matic liquid and detergent powder. Let your confidence glow. பிளட் மணி Z5-இல் ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகர் சித்தார்த் மன்னிப்பு கோரியது மகிழ்ச்சி அளிப்பதாக பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தெரிவிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கடந்த 5ஆம் தேதி பிரதமர் மோடி அங்கு சென்ற பொழுது விவசாயிகளின் போராட்டத்தால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக அவர் அங்கிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமவே திரும்பிட்டார். இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. இது குறித்து பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் ட்விட்டரில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து அவரை ட்விட்டரில் டேக் செய்து நடிகர் சித்தார்த் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டிருந்தார். இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை கிளப்பின நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் நடிகர் சித்தார்த்திற்கு நோட்டீஸ் அனுப்பியதோடு தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா டிஜிபிகளிடையும் புகார் கொடுத்திருந்துச்சு. நடிகர் சித்தார்த்தோட கருத்துக்கு அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவாலிடம் நடிகர் சித்தார்த் வந்து ட்விட்டரில் மன்னிப்பு கோரியிருந்தார். ட்விட்டரில் சாய்னாக்கு அவர் எழுதியிருந்த கடிதத்தில், நான் பதிந்த முரட்டுத்தரமான நகைச்சுவைக்காக உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நான் உங்களிடமிருந்து பல்வேறு கருத்துக்களில் வேறுபட்டிருக்கலாம். உங்கள் ட்விட்டர் படுத்த பொழுது எனக்கு வந்து கோபம் வந்துச்சு, ஏமாற்றம் வந்துச்சு. அதற்காக எனது வார்த்தைகளை நியாயப்படுத்த முடியாது. உண்மையிலே நான் இதைவிட இரக்க குணம் கொண்டவனே. நான் நகைச்சுவை என்று கருதி அந்த ட்விட்டை பதிவிட்டிருந்தாலும் அது நல்ல நகைச்சுவை அல்ல. சரியான கருத்தை கொண்டு சேர்க்காத அந்த நகைச்சுவைக்காக வருந்துகிறேன். அதே வேளையில் நான் வார்த்தை விளையாட்டாக பதிந்த அந்த நகைச்சுவை என்னை சாடுவோர் கூறுவது போல மலிவான நோக்கம் கொண்டது அல்ல. நான் உண்மையிலேயே பெண்ணியவாதிகளின் ஆதரவாளர் தான். அப்படின்னும், ஒரு பெண் என்பதால் உங்களை விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த ட்விட் பதிவை நான் போடலை. அப்படின்னும், இந்த பிரச்சனையை நான் முடித்து கொண்டு முன்னேறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. நீங்கள் எனது மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் எப்போதுமே சாம்பியன் தான் அப்படின்னு அந்த கடிதத்தில் சித்தார்த் குறிப்பிட்டிருந்தாரு. இதையடுத்து இதற்கு பதிலளித்துள்ள பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால், சித்தார்த் மன்னிப்பு கேட்டது மகிழ்ச்சி. முதல்ல என்னை பற்றி ஏதோ சொன்னார், பிறகு மன்னிப்பு கேட்டார். சித்தார்த் கூறியது ஏன் வைரலானது என எனக்கே தெரியவில்லை. அதை கண்டு ஆச்சரியமடைந்தேன். சித்தார்த்தின் விமர்சனத்தை நான் ஒரு பெரிதான விஷயமாகவே எடுத்துக்கல. ஒரு பெண்ணை இவ்வாறு குறிவைத்து தாக்கக்கூடாது, பெண்களை இது போன்று வசைப்பாடக்கூடாது. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சித்தார்த்தை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் சித்தார்த் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அதற்கு சாய்னா நேவாலும் பதிலளிச்சிருந்தாங்க. பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கி இருக்கு அப்படின்னு சென்னை காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம். நடிகர் சித்தார்த் பதிவிட்டிருந்த அந்த பதிவு குறித்தும் இப்போ நடந்து வர இந்த சம்பவங்கள் குறித்தும் உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. On Wonder Matic liquid and detergent powder. Let your confidence glow. பிளட் மணி Z5-இல் ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில்.